வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. இந்த பதிவில் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்போது திருமணம் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற பதிவெல்லாம் தொடர்ந்து நீங்கள் பார்க்க முடியும், பயன்பெற முடியும். சரி வாங்க, இப்போ நம்ம பதிவுக்குள்ளார போகலாம். இன்றைய காலகட்டங்களில் பெரும்பாலானவங்க 25 வயசுக்கு மேலே தான் கல்யாணத்தை பற்றிய பேச்சே எடுக்கிறாங்க. இதற்கு முந்தைய காலகட்டங்கள்லாம் 21 வயசு 23 வயசுலேயே கல்யாணம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ யாரும் அது மாதிரி பண்ணுறதில்ல. இப்போல்லாம் படித்து முடித்து ஒரு வேலையை தேடுறதுக்குள்ளாரியே 25 வயசை தாண்டிடுது. ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு திருமணம் அப்படிங்கிறது 25 வயசுக்கு மேலே தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிறக்கும்போது சூரிய திசை நடக்கும், அதற்கடுத்து சந்திர திசை, அடுத்து செவ்வாய் திசை, அடுத்து ராகு திசை. நீங்கள் 1ஆம் பாதத்தில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா திருமண காலகட்டங்களில் ராகு திசையினுடைய ஆரம்ப பகுதி நடக்கும். நீங்கள் 2ஆம் பாதத்தில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா திருமண காலகட்டங்களில் ராகு திசையினுடைய மத்திய பகுதி நடக்கும். 3ஆம் பாதத்தில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா திருமண காலகட்டங்களில் ராகு திசையினுடைய மத்திய பகுதி தான் நடக்கும். 4ஆம் பாதத்தில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா திருமண காலகட்டங்களில் ராகு திசையினுடைய கடைசி பகுதி நடக்கும். இதுவரையிலும் ஒவ்வொரு பாதத்திலையும் பிறந்தவங்களுக்கு திருமண வயதில் நடக்கக்கூடிய தசாபுத்திகளை பார்த்தோம். ஆனால் இந்த தசாபுத்தி காலங்களில் கண்டிப்பாக திருமணம் நடக்குமா அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் 7ஆம் பாவம் கொடுப்பனை நல்லா இருக்கணும். 7ஆம் பாவம் திருமணத்தை குறிக்குது, வரக்கூடிய கணவனோ அல்லது மனைவியையோ குறிக்கக்கூடிய பாவமாகும். இந்த 7ஆம் பாவம் 2, 4, 6, 8, 10, 12 இந்த பாவங்களை தொடர்பு கொள்ளாமல் இருந்தாலே உங்களுக்கு திருமணத்துக்கான விதி கொடுப்பனை நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தமாகுது. உங்களுக்கு மேரேஜுக்கான கிரீன் சிக்னல் காமிச்சாச்சு, கிட்டத்தட்ட 60% ஓகே ஆயிடுச்சு. மீதி இருக்கிற 40% நாம் தசாபுத்தி அந்தரங்களை தான் பார்க்கணும். நம்மளுடைய விதிப்பயனை இந்த தசாபுத்திகள் மூலமாக தான் நாம் அனுபவிக்க முடியும். இந்த தசாபுத்திகளும் தடையில்லாமல் இருக்கணும். திருமணத்திற்கு தடை செய்யக்கூடிய 2, 4, 6, 8, 10, 12 இந்த பாவங்களை தொடர்பு கொள்ளாமல் இருந்தாலே கண்டிப்பாக திருமணம் நடக்கும். ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒருவருடைய ஜாதகத்தில் திருமணத்திற்கு 4 பாவங்கள் வேலை செய்யணும். ஜாதகர் 1ஆம் இடத்தை குறிக்குது, லக்னம். அடுத்து 7ஆம் இடம் வரக்கூடிய கணவனையோ மனைவியையோ குறிக்குது. ஜாதகர் வரக்கூடிய வாழ்க்கை துணையை ஓகே சொல்லணும், பிடிச்சிருக்கு அப்படின்னா 11ஆம் இடம் வேலை செய்யணும். அதேமாரி வரக்கூடிய வாழ்க்கை துணை ஜாதகரை பிடிச்சிருக்கு அப்படின்னா 5ஆம் இடம் வேலை செய்யணும். ஆக ஒருவருடைய ஜாதகத்தில் 1, 5, 7, 11 இந்த 4 பாவங்கள் வேலை செஞ்சால் மட்டும்தான் திருமணம் நடக்கும். மேலும் பிறப்பு ஜாதகத்தில் 7ஆம் பாவ கொடுப்பனை எந்த விதத்திலையும் கிடக்கூடாது. அதாவது 7ஆம் பாவ சப்ளாடு எந்த விதத்திலையும் 2, 6ஆம் பாவங்களை தொடர்பு கொள்ளக்கூடாது. இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் மட்டும்தான் சரியான திருமண வயதில் திருமணம் நடக்கும், திருமண வாழ்க்கையும் இனிக்கும். பிறப்பு ஜாதகத்தில் திருமணத்திற்கு சாதகமாக விதி கொடுப்பனை நல்ல விதமாக அமைஞ்சிருக்கணும், நடக்கக்கூடிய தசாபுத்தி அந்தரங்களும் சாதகமாக இருக்கணும். அந்த மாதிரி அமைப்பு பிறப்பு ஜாதகத்தில் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கல்யாணம் ஆகிறதுக்கு 32-35 வயசு ஆகி போயிடும். இதை நீங்களே சுலபமாக தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் எந்த பாத்தில் பிறந்திருக்கீங்களோ அதற்கேற்ற தசாபுத்தி அந்தரங்கள் மற்றும் விதி கொடுப்பனை எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்கள் ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.